ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அனசியா தமிழ். நீங்கள் நான் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே பார்க்க போகிற ரெசிபி பனங்காய் பணியாரம். ஐயோ எங்கடா இந்த அக்காவுக்கு பனங்காய் பணியாரம் கிடைச்சி பனங்காய் கிடச்சி நினைக்காதீங்க. பனங்காய் பணியாரத்தோட டேஸ்ட்டில் நான் உங்களுக்கு கரெக்டை வச்சு கரெக்டில் ஒரு பணியாரம் செய்து காட்ட போகிறேன். ஆனால் பனங்காய் பணியாரம் செய்கிறதுக்கும் பனம்பழம் வந்து எப்போவுமே பனம்பழம் கிடைக்காது. அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பனம்பழம் சுத்தமாக கிடைக்காது. போத்தில் கிடைக்கும், ஆனால் அது இந்த அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த கரெக்டை வச்சு நாங்கள் இந்த அதே டேஸ்ட்டும் அதே சாஃப்டோடையும் நாங்கள் இந்த கரெக்டில் இந்த பணியாரத்தை செய்யலாம். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் 5 கரெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பலகாரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த 5 கரெட்லேயும் நான் தோலை சீவி போட்டு நல்லா கழுவி போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை ரெண்டு மூண்டாக கட் பண்ணணும். ஏன்னா இதை நாங்கள் அவிய வைக்க போகிறோம். ஈஸியாக அவியறதுக்காண்டி ரெண்டு மூண்டாக கட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பேனில் இந்த வெட்டின கரெட் எல்லாத்தையும் அதில் போடுறேன். போட்டுட்டு இந்த கரெட்டுக்கு மேலே நிற்கிற மாதிரி தண்ணியை விடுறேன். தண்ணி விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு இந்த கரெட்டை நல்லா அவிய வச்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த கரெட்டை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ நல்லா அவியட்டும் இந்த கரெட். இப்போ ஒரு அரை மல்தியாலம் ஆகிட்டுது. நான் அரை மல்தியாலத்துக்கு பிறகு நான் இந்த ஸ்பூனால் இந்த கரெட்டை குத்தி பார்க்குறேன். பாருங்கள் நல்லா அவிஞ்சிட்டுது. நீங்கள் இப்படி அவிஞ்சோடனே இந்த இதை வந்து அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடுங்க. ஆறுனா தான் நாங்கள் மிக்சியில் போட்டு அடிச்செடுக்கலாம். அதனால் இப்போ இப்படியே இருந்து இதை ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு தான் நான் அடிச்செடுக்க போகிறேன். இப்போ இந்த கரெட் வந்து நல்லா ஆறிட்டுது பாருங்கள். இப்போ நான் இந்த கரெட்டில் கீழே கொஞ்சம் தண்ணி நிற்கிது, பிரச்சனை இல்லை. இந்த தண்ணியை தான் விட்டு நான் அடிக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த கரெட்டில் இருக்கிற தண்ணியை நான் அதுக்கு விடுறேன். விட்டுட்டு இந்த கரெட்டையும் இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் அடித்து எடுத்துக்கொடுங்க. ஒரு அந்த கரெட்டில் துண்டு இல்லாமல் நல்லா அடிச்செடுங்க. அடிச்செடுத்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் அந்த கரெக்டாக அடித்து எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா அடிபட்டு வந்திருக்கு, நல்லா கூலாக. உங்களுக்கு இப்போ பார்க்கவே தெரியுது ஒரு பனங்காய் பணியாரத்தின களி மாதிரி இருக்குது. பாருங்கள் நல்லா அடிபட்டு வந்தோடனே. ஓகே, இப்போ நான் ஒரு பவுலுக்குள்ளே நாங்கள் அடித்த அந்த பனங்காண்டு சொல்கிறேன், இந்த கரெக்ட களியை நான் இந்த பவுலுக்குள்ளே அப்படியே எல்லாத்தையும் போடுறேன். கரெக்டில் ஒரு கட்டி கூட இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் கரெக்டில் அந்த பணியாரத்தில் இடையிட அந்த கட்டி மாதிரி வரும். அதனால் இல்லாமல் பார்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இதுக்கு 1.5 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துருக்கிறேன், அதாவது பச்சைமா எடுத்துருக்கிறேன். இப்போ நான் அதை இதுக்குள்ளே போடுறேன். இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு அவிச்சமா எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட போட்டுட்டு நல்லா கையால் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் இப்படி இந்த மாவை அந்த களியோடு சேர்த்து கலந்து விடையக்கிலேயே அந்த பனங்காய் பணியாரத்தை நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சி போட்டு அதை எடுத்து இப்படி மாவோட குழப்பமே அதே ஃபீல் தான் எனக்கு வந்துச்சுது. உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கல அப்படி ஒரு ஃபீல் வருதான்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் அந்த மாவை வந்து நல்லா இந்த களியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மாவுத்தன்மை கூட வேணும்னு சொன்னால் சேம் பனங்காய் பணியாரம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு சில பேருக்கு வந்து களி கூடவா பிடிக்கும், சில பேருக்கு வந்து மா கொஞ்சம் கூட இருந்தால் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக கூடியோ கூடவோ குறைச்சோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி கொஞ்சம் கூட விடாதீங்க. தண்ணிக்கு அந்த களிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவை போடுங்க. இதுக்கு மேலே தண்ணி ஒன்றும் விட்டுறாதீங்க, தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த சாஃப்டான பதம் வந்து பிழைச்சிடும். இப்போ நல்லா குழச்செடுத்துட்டேன். இப்போ நான் இதுக்குள்ளே 1/4 கப் அளவுக்கு சீனி போடுறேன். சீனி போட்டுட்டு இந்த சீனியையும் நல்லா இந்த களியோட சேர்த்து நல்லா குழச்சி விடுறேன். நீங்கள் இப்படியே குழச்சி கொண்டிருக்க சீனி கொஞ்சம் முருகை வலிக்கிட்டு கொஞ்சம் களித்தன்மையாக மா வந்து களித்தன்மையாக வரும் உங்களுக்கு. அதனால் தண்ணி வந்து நீங்கள் இதுக்கு விடாதீங்க. இப்போ நீங்கள் சீனியையும் சேர்த்து நல்லா குழையுங்க கையால். இப்போ நான் இதுக்குள்ள 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். நீங்கள் எவ்வளவு மாவெடுத்து அந்த களி எடுத்து எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பை போட்டுக்கொள்ளுங்க. உங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு போட்டுக்கொள்ளுங்க. பிறகு உப்பு கூடிரும். நான் இதுக்குள்ள 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்படியும் குழச்சி உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் பசுப்பால் விட்டுக்கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த பதத்துக்கு வரும். ஆனால் நீங்கள் விடாமல் களி யூஸ் பண்ணுறது நல்லம். அப்படி உங்களுக்கு இல்லை இறுக்கமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பசுப்பால் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் எடுத்து போடுற அளவுக்கு இப்போ நீங்கள் போண்டாலாம் போடுவீங்களா அது மாதிரி இப்படி தெரியுந்தானே உங்களுக்கு இப்படி எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு குழச்சி எடுத்துக்கொள்ளுங்க. குழச்சி எடுத்துட்டு இப்போ நாங்கள் இதை இப்படியே 15-20 நிமிஷம் மாதிரி ரெஸ்ட்டில் வைங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உடனே சொல்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக பிடிக்கும். அதனால தான் இப்படி வச்சுட்டு சுட்டிங்கன்னு சொன்னால் எண்ணெய் கொஞ்சம் குறைவாக பிடிக்கும். அதனால் நீங்கள் இப்படி ஒரு 15 நிமிஷம் இப்படியே வையுங்க.
இப்போ நான் 20 நிமிஷத்துக்கு பிறகு இதில் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காண்டி நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறேன். இந்த எண்ணெய் சூடாகட்டும். நான் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயை சூடாக்குறேன். எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் அதிலேருந்து ஒரு கொஞ்சத்தை எடுத்து போடுங்க. அப்படி போட்டோன்னா அப்படியே மேலே வரும். மேலே வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு எண்ணெய் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் அடுப்பின் ஹீட்டை வந்து மீடியத்துக்கு கொண்டு வந்துட்டேன். மீடியத்துக்கு கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் இதை போட வலிக்கிறீங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஹையில் வச்சு போட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே போட்ட உடனே கருத்து வந்துடும், உள்ளுக்குள்ளே அவியாது. அதனால் மீடியத்தில் வச்சுக்கொண்டு சின்ன சின்ன பவுலாக போடுங்க. போட்டு முடிஞ்சோன்னா ஒரு கரண்டியால் வந்து இது ஒட்டி இருக்கும், அப்படியே லைட்டாக அப்படியே நீங்கள் பிரித்து விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரு ஓரளவுக்கு வெந்து வந்துட்டுது. இப்போ இன்னும் வந்து இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். அதனால் இப்படியே மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த பணியாரம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுப்போம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேப்பர் டவல் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். அதுக்குள்ளே வந்து இந்த பணியாரம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். இப்போ நான் மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி சேமாக பொரிச்செடுக்க போகிறேன். பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சூப்பராக கரெக்ட் பணியாரம் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குதுண்டு. அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பனங்காய் பணியாரத்தின டேஸ்ட்லேருந்து ஒரு விதம் குறைஞ்சிருக்கலாம் தவிர மறுபடியும் பனங்காய் பணியாரத்தின் டேஸ்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் உடனே சாப்பிடாதீங்க, அடுத்த நாள் சாப்பிட தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆறின பிறகு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் தெரியாது. ஆறின பிறகு ஒரு டீயும் போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லண்ணு சுயா தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஓல் என்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், தேங்க்யூ.